ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்னடா கொஞ்ச நாளாக வீடியோவே வரல, நிறைய பேர் வந்துட்டு எனக்கு நிறைய ப்ரைவேட்டாக கேட்டுட்டு இருந்தாங்க, மெசேஜும் சரி எல்லாம் இதுவும் சரி. பட் இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட நான் வந்திருக்கேன், நான் நம்புகிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிக்கும். ஓகே, நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஒரு பிளேஸில் இருக்கும். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் டே அண்ட் கிளைமேட் ஆல்சோ லிட்ரலி இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்றைக்கி கிளைமேட்டு ரொம்ப வெயிலாகவும் சன்னியாகவும் இல்லாமல் ரொம்ப லைக் டார்க்காகவும் இல்லாமல் க்ளவுட்ஸ் கொஞ்சம் மந்தாரமாக இருக்குது. அண்ட் ஓகே, நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஒரு சூப்பரான சாப்பிட்டு வந்திருக்கோம். நம்ம அப்படியே உள்ளே போய் என்ன சாப்பிட்னு அப்படியே காட்டுறேன். இன்றைக்கி வீடியோ 2 மாதம் கழித்து வர வீடியோ, வேறு லெவலில் இருக்கும் நான் நம்புகிறேன். அப்படியே வாங்க போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு விசார்டின் வேர்ல்டுக்குள்ளே போக போகிறோம். நம்ம கையில் இருக்கிறது வந்து எல்டர் வாண்ட், எல்லாருமே தெரியும். ஹாரி பாட்டர் பார்த்துருந்தீங்கன்னா எல்லாருமே கண்டிப்பாக தெரியும், இதுதான் அந்த எல்டர் வாண்ட். பாருங்கள் என் கையில் இருக்குது டம்பிள் டோரோட விசார்டு நம்ம கையில் இருக்குது. இன்னைக்கு ஹாரி பாட்டர் மூவி பார்த்துருந்தீங்கன்னா அந்த லண்டனில் இருக்கிற அந்த பிளாட்ஃபார்ம் 9:30 இருக்கும். இங்கே பாருங்கள் அதே பிளாட்ஃபார்ம் 9:30 விசார்டின் வேர்ல்டு உள்ளே போக போகிறோம், வாங்க போகலாம். இங்கே பாருங்க நம்மளை உள்ள விசார்டின் வேர்ல்டு உள்ள வரவேற்கிறதுக்காகவே ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கதான் மேர்டில், வேற லெவல். இவங்க வந்து வில்லி ஆக்சுவலாக எல்லாருமே மேர்டில் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் பேய். இவங்க வந்து பாத்ரூம் பேய், பாத்ரூம் டூர் பார்த்துருப்பீங்க, பாத்ரூம் சாங் கேட்டிருப்பீங்க, பாத்ரூம் பேய் இவங்க தான், பார்த்துக்கோங்க. வாகனம் ஓடி உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள வந்துட்டு இப்போ நம்மளை வரவேற்கிறதுக்கு வால்டர் மோட் இருக்கார் நம்ம கூட. உள்ள என்ட்ரன்ஸில் வரும்போதே ஒரு வில்லை நம்மளை வந்து வரவேற்கிறது வந்து இட்ஸ் லைக் சூப்பராக இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா விசார்டின் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சிருக்காங்க. நம்ம இன்னைக்கு சாப்பிட வந்திருக்கோம், வேற லெவல் ஃபுட்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக அதை டேஸ்ட் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாப்போர்ட்ஸ்க்கு வந்த மாதிரியே இருக்குது, வேற லெவல். என் கையில் வந்து விசார்டு போர்டு கொடுக்குறாங்க. இப்போ பார்த்துட்டு நம்ம அப்படியே நம்ம வந்து உள்ளே போகலாம், வேறு என்னெல்லாம் இருக்குது. இப்போ வந்துட்டு வேற லெவலில் இருக்கலாம் மாதிரி ஹேட்லாம் போட்டிருக்கேன், ஹாரி பாட்டர் ஹேட்டு, டம்பிள் டோர், விசார்ட் ஸ்டிக்கு, வேற லெவல் உள்ளே வந்துட்டு வேற லெவல் பண்ணாருக்கு. பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஹாரி பாட்டர் லைப்ரரி இல்லை, அது இருக்கிற மாதிரி அந்த புக்ஸ் எல்லாமே அப்படி இருக்கிற மாதிரி புக்ஸ் கிடையாது, ஜஸ்ட் பிக்சர் பட் இருக்கு. அதே மாதிரி செட் பண்ணியிருக்காங்க, இந்த கேண்டில் லைட்டாக இருக்கட்டும், இந்த செட்டப்பாக இருக்கட்டும், ஹேவ் யூ சீன் திஸ் ரிசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. நான் தான் வந்து ரிசார்ட் நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கீங்க, சீரியஸாக நல்லா ஃபன்னாக இருக்கு, நீங்கள் வந்து நல்லா ஃபன் பண்ணலாம். எல்லாத்துக்கும் மேலே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தலைவன் இருக்கான், வேற லெவல். ஹாரி பாட்டரோட பிக்சர் வச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. ரொம்ப பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஹெர்மையோட பிக்சர் வச்சிருக்காங்க, இங்கே பார்த்தீங்கன்னா கிரிஃபின் டோரோட டெஸ்ட் வச்சிருக்காங்க, வேற லெவல் இருக்குது. கண்டிப்பாக நம்ம போகும்போது நிறைய ஃபோட்டோஸ் எடுப்போம். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஹாக்வர்ட்ஸோட டைனிங் டேபிள் மாதிரி இங்கே செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க, நீங்கள் பார்த்தாலே தெரியும் வேற லெவல். மேலே கேண்டில்ஸ் இருக்கு, அண்ட் 4 டீம் இருப்பாங்க பார்த்தீங்க ஹாரி பாட்டரில், அந்த 4 டீமோட 4 ஃப்ளாகும் இங்கே வச்சிருக்காங்க கேண்டில்ஸ். அப்படியே இப்போ வந்து நம்ம எங்கே சாப்பிட போகிறோம்னா அந்த ஹாக்வர்ட்ஸ் டைனிங்கில் தான் நம்ம சாப்பிட போகிறோம். வேற லெவலில் ஒரு ஃபீலாக இருக்குது, உண்மையிலே ஹாரி பாட்டருக்கும் லைக் இந்த போகிற இந்த ஸ்டிக்லாம் கையில் வச்சுட்டு வேற லெவல் இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள், நான் அந்த கடை எங்கேன்னு சொல்லிட்டு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வந்து நல்லா சத்தியமாக தாங்க முடியல, ஏன்னா அவ்வளோ டிஷஸ் இருக்குது, நான் போயிட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு பிடி பிடிச்சிடலாம். அப்படி நீங்கள் நீங்கள் கூட வாங்க. மேல போட்டிருக்க சீஸும்
ரொம்பவே நல்லா இருக்கு. அது மேல அந்த ஆனியன் மஷ்ரூம்ஸ்லாம் போட்டுருந்தோம், அதுவும் நல்லா இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த பிரெட்டை வந்துட்டு டோஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, உங்களுக்கு தெரியுதுங்க. சீக்கிரம் சொல்றேன், பாஸ்டா வேற லெவல். நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், எனக்கு பாஸ்டா பிடிக்காதுன்னு. பிடிக்காத எனக்கே இந்த பாஸ்டா பிடிக்கும், நம்ம பிடிச்சி கண்டிப்பா செம டேஸ்டா சாப்பிடலாம். நான் உங்களுக்கு ரைட்டா வந்து கிட்ட கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றேன். அழகு நல்லா சூடாக சர்வ் பண்ணியிருக்காங்க. அவங்க போட்டிருக்க அந்த பாஸ்டல் லீவ்ஸ்லாம் அப்படியே மேலே தெரியுது. எனக்கு பாஸ்டா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன். பாருங்கள், இந்த பாஸ்டா நேம் வந்துட்டு கார்போனரா. கண்டிப்பாக சொல்கிறேன், மஸ்ட் ட்ரை. நான் எக்கு போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த எக்கோட கட் பண்ணி எடுத்து சாப்பிடுவோம். பாருங்கள் முட்டை அப்படியே அப்படியே தூக்கிடலாங்க. இதெல்லாம் ஆஃப் பாயில் மாதிரி இல்லை, அது அப்படியே நல்லா தான் இருக்குது. முட்டை தான் வேறு எதுவும் இல்லை. இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ரைஸ் மேலே அந்த சிக்கனோட கொஞ்சம் கிரேவி மாதிரி சம்திங் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த சிக்கன் வந்துட்டு கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து சாப்பிட்டோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்குது, அது சும்மாலாம் இல்லை. டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். கொஞ்சம் ரா மீட்டோட ஸ்மெல் வருது, எனக்கு அதனால் ஃபீல் பண்ண முடியாது. மேபி அந்த ஃப்ளேவர் அப்படி இருக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம அதோட அந்த ரைஸ் ஒன்று சாப்பிட்றோம். கூட லைட்டாக கறி தொக்கு குழம்பு வச்சு அது மேலே நம்ம வந்துட்டு கொஞ்சம் சால்ட்டியாக வீட்டிலேயே பொறிச்ச கிறிஸ்பி சிக்கன் இருந்தால் பிறகும் அந்த கார்ன்ஃப்ளவர் போட்டு அதே மாதிரி இருக்குது. கொஞ்சம் சிக்கனில் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் சால்ட்டியாக தான். எக்கு மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் பாருங்கள், கார்லிக்லாம் நம்ம அப்படியே கட்டி சாப்பிட்லாம். எதுவுமே ஆட் பண்ணல, நேச்சுரலாக ஒரு முட்டை உடச்சு விட்டு அப்படியே ஊற்றுனாங்க. அப்படியே சும்மா அடிக்கிட்டே இருக்கலாம். அப்படியே சிக்கன் பீச்சு சாப்பிட போகிறோம். சிக்கன் பீச்சு வந்துட்டு என்னென்னு தெரியலனா, இந்த கடையில் நான் சாப்பிட்டதில்லை. பட் சிக்கன் பீச்சு சிக்கன் பா அப்படிங்கிறதுக்காக ஃபேமஸான கடை வந்து இன்னாசல். நான் என்னோடய அப்கமிங் வீடியோஸில் இனாசலில் வீடியோ நான் கண்டிப்பாக எடுப்பேன். அப்போ எடுக்கும்போது உங்களுக்கு அது என்னென்னு காட்டுறேன். இப்போ இந்த சாப்பாடு நம்ம வாங்கியிருக்க இந்த சிக்கன் இனாசலில் சாப்பிட்றோம். நம்ம இதில் தான் அந்த சிக்கன் பீஸ் அடிப்பிச்சு ஆனால் தான் இருக்குது. நார்மலாக கடையில் நம்ம கிரில் சிக்கனை பிடிக்கும் அதே டேஸ்ட்டு. என்ன கொஞ்சம் லைட்டு அது இனிப்பு சேர்த்த மாதிரி இருக்குது, ரொம்ப ட்ரையாக இருக்குது. ட்ரை ரைஸு ட்ரை சிக்கன் பீச்சோ பசிக்குது. என்ன கேட்டிங்கன்னா, நேச்சரில் சாப்பிட்ற அளவுக்கு இந்த சிக்கன் பீச் வந்து அவ்வளோவா இது இல்லைன்னா சொல்கிறேன். ஆனால் இங்கே வந்து எனக்கு ஓகே சாப்பிட்லாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த இந்த பிளேஸ் வந்துட்டு இந்த ஆம்பியன்ஸ் வந்து நல்லாயிருக்கு, குட். ஆனால் இதில் வந்துட்டு ஒரு ரெஸ்டோ இந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வேணும். ஹாரி பாட்டர் நான் ரொம்ப பெரிய ஃபேனு. இந்த மாதிரி உட்காந்து நாங்கள் டைனிங்கில் சாப்பிட்ற மாதிரினா டைனிங் அங்கே இருக்கு உங்களுக்கு ஆஃபீஸில். நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த இடத்த அப்படியே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபன் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். ஃபுட்டு வந்துட்டு அந்தளவுக்கு இல்லை, பட் வந்து பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த குச்சி குத்தி வச்சுருக்காங்க, இப்போ அதை வச்சு குத்தியே சாப்பிட போகிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுலேருந்து கொஞ்சம் பஞ்சு ஃப்ரைஸ் நம்ம கையில் எடுத்துருக்கோம், தெரியுது நினைக்கிறேன். கிட்ட வந்து பாருங்கள், கொஞ்சம் ஃப்ரைஸ் எடுத்துருக்கோம். நம்ம அப்படியே கீழே எல்லாம் உழுதுருக்கு, அப்படியே நம்ம வாயில் தள்ளிடுவோம். ஓகே, ஃப்ரைஸ் கிறிஸ்பியாக தான் இருந்துச்சு, ஏசிட்டு கொஞ்சம் ஆறிடுச்சு, பட் பரவாயில்ல நல்லா இருக்குது. ஃப்ரைஸில் வந்துட்டு சீஸ் போட்டிருக்காங்க, ஆனால் சீஸ் அந்தளவுக்கு தெரியல. ஸ்லீக்கியான ஒரு சீஸ் போட்டு தான் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. எழுதி இருக்க சாப்பிட்டுட்டே தான் இருக்கலாம். நான் வந்து எல்லாம் சாப்பிட்டேன், ஃப்ரைஸ் நல்லாயிருக்கு. நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வெளியே போய் எப்பவும் போல் நான் மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி அந்த ஐஸ் டீ, நம்ம அந்த ஐஸ் டீ டேஸ்ட் பண்ணிடலாம். நல்லா பியர் குடிக்கிற கிளாஸ் பண்ணி ஜோக், நம்ம வந்துட்டு ஐஸ் டீ குடிக்கலாம். சேர்ஸ் கைஸ். இது வந்து ஐஸ் டீ தான், பியூர் ஐஸ் டீ தான் உங்களுக்கு தெரியும். பியர்லாம் கிடையாது, ஐஸ் டீ தான் குடிக்கிறேன். ரொம்ப இனிப்பாக இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை. சூப்பரான ஒரு ஆப்பிள் ஃப்ளேவரில் ஒரு ஐஸ் டீ தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில ஐஸ் டீ கடையிலலாம் வந்துட்டு ஐஸ் டீ வந்துட்டு ரொம்ப தண்ணியாக கொடுப்பாங்க, இல்லை வந்து ரொம்ப கோல்டாக நிறைய ஐஸ் கப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து மீடியமான ஐஸில் மீடியமான ஸ்வீட்னஸில் வேறு லெவலில் இருக்குது, நல்லாயிருக்கு. நான் சாப்பிட்டு போட்டோஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்துட்டு அப்படியே வரேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் சாப்பிட்டு முடிச்சு வெளியே வந்துட்டேன். அது என் பின்னாடி நீங்கள் பார்க்குறீங்க, இதுதான் அந்த ஷாப்பு. ஆ, ஷாப்போட நேம் வந்துட்டு ஆர்ச்சாடு. நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு, லைட்டிங் சரியில்லையா, இங்கே நல்லாயிருக்கு. ஓகே, சாப்பிட்டாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வந்து கிளம்பலாம்னு நினைக்கிறேன், கிளம்ப டைம் ஆச்சு. சாப்பிட்ட ஃபுட்டில் எனக்கு பிடிச்சது அந்த பேசன்லாம் வச்சுங்க. ஆக்சுவலி இன்னொரு திங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன், சிக்கன் சிசிங். இங்கே டவோவில் இருக்கிறவங்க பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சிக்கன் சிசிங் இருக்கும். அந்த சிக்கன் சிசிங் நல்லாயிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க, அதனால் நான் அதை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன்.
பட் த திங் வந்துட்டு சிக்கன் சிசிங் வந்துட்டு இங்கே இல்லை. ஸோ திங் வந்துட்டு நான் மற்றதான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, பட் நான் ஓவரால் சாப்பிட்டதில் வந்துட்டு எனக்கு பிடிச்ச ஃபுட் வந்து அதை நான் பாஸ்தா தான் சொல்லுவேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸ் நல்லா இருந்துச்சுங்க, ஃப்ரைஸ் நல்லா இருந்துச்சு, ஃப்ரைஸ் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். கடையோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் அவுட் செக் பண்ணி பாருங்கள். டைம் வந்துட்டு இப்போ வந்து 7 ஆக போகுது ஈவினிங், அண்ட் டுடே இஸ் மண்டே. நான் இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிடுங்க. ரொம்ப நாள் வீடியோ போடல, ரொம்ப நாள் வீடியோ போடுறேன், அதுக்காகவாது கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணுங்க. ஓய்ஸ் ஐ திங்க் ஸோ வந்துட்டு இந்த வீடியோ நாளைக்கு வருமா இல்லை நாளானைக்கு வருமா எனக்கு தெரியல, பட் நான் வந்து சீக்கிரம் கொடுக்க பார்க்குறேன். ஆல்ரெடி 2 months லேட் ஆயிடுச்சு, அதுக்கே நிறைய பேர் வீடியோ உங்களால் வீடியோ வாங்கிட்டாங்க. சரி ஓகே, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் இந்த சேனல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அஃப்ரிடி வ்ளாகர். ஓகே, நான் வந்துட்டு இன்னும் உங்களுக்கு சூப்பர் சூப்பர் கண்டென்ட் வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி வந்து இந்த ஹாரி பாட்டர் ஹவுஸ் வந்து நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு. வாசல்லேயே அந்த வந்து அந்த சிலந்தி வலைகள்லாம் பின்னி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பை த வே, இந்த ரெஸ்டாரண்ட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் கைஸ், பாய் ஃப்ரம் அண்டில் பாய் ஃப்ரம் அஃப்ரிடி, பாய்.